இங்க பாருங்க மக்களா, இது பேக்குனாரால் சொல்ல முடியுமா? இந்த பேக்குல என்னென்ன கிடக்குது பாருங்க, எறும்பு பவுடரா இருக்குது. சீக்ரெட்டா ஒரு இடம் வச்சிருக்காங்க, அது நெத்தியில வச்சிட்டு போறா தீந்து போச்சு. நெத்தியில வச்சு மழை வந்து அழிஞ்சிச்சுன்னா அத்தையோட பைகளை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன். எங்க அத்தை பாருங்க, ஒண்ணுக்கு ரெண்டு பை வச்சிருக்காங்க. ரெண்டு பேரா மாமி? ஃபர்ஸ்ட் பெரிய பையில இருந்து போய்க்கலாம், ஜிப்ப திறந்துக்கலாம், ஒரு பையன் ஆட்டையை போட்டுக்கலாம், ஒரு பையன் ஆட்டையை போட்டு ஓடிடலாம். எங்க அம்மாட்ட கொண்டு குடுக்கற பாத்தியா? ஒண்ணுமே இல்ல சாமி, இந்த பையன் வச்சுக்கணும். பாத்துக்கிறேன், கட்டு கட்ட நிறைய வச்சிருக்காங்க. காசு இருக்கு, 200 ரூபா, 20 ரூபா, 50 ரூபாலாம் வச்சிருக்காங்க. பறந்து ஓடிய போகுது. அப்புறம் வந்து சில்லற காசுகள் வச்சிருக்கார்கள். அப்புறம் ஒரு மாத்திரை, தலைவலி மாத்திரை, அவ்வளவுதான் இருக்கு. வெறும் பர்ஸ் தான் இருக்கு உள்ளுக்குள்ள. நமக்கு இதெல்லாம் வேண்டாம், இது மட்டும் வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு பர்ஸ் எனக்கு அதுதான் எல்லாரும் முதல் சின்ன பொருள் பார்க்கலாம். என்னவோ பொட்டு போயுண்டு பொட்டு போக்குமா இருக்குது. ஆடா அண்டாவடியே பொட்டு இங்க பாருங்க, மாத்திரை காய்ச்ச மாத்திரை எங்காலும் போவில அவசரம்னா போட்டுக்கிறதுக்கு வச்சிருக்கு. 10 ரூபா. அது வேணாமா? அது வரிபாரசாமி இப்படி ஓடும். என்னது கத்தி பழங்களம் கட் பண்ணி பிள்ளைகளுக்கு கிடையாது? இது எப்படி திறக்கிறது? ஆமா, திருட வந்தானா? இருங்க சார், இருங்க ஒரு 5 நிமிஷம் இருங்க. இதை திறந்து குத்த போறேன், ஒரு 5 நிமிஷம் பொறுங்க. அப்படி விடு, அப்படி யாராவது உங்களை செயின் அறுக்க வர மாதிரி பின்னாடி தெரிஞ்சதுன்னா எடுத்து இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஓடி போயிருவோம். மைந்து திரும்பி மூடி நீங்க இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது கருக்குன்னு உங்க கழுத்து அறுத்துருச்சுன்னா கிடையாது. இது ஏய், 100 ரூபா இருக்கு. அது எங்கிட்ட போன வர என் பர்ஸ்ல இருந்து எடுத்து வச்சிருப்பா. இல்ல இல்ல, இது என்னது புளியாங்கொட்டையாட்டம்? சூடு ஒண்ணு புளியாங்கொட்டையாட்டம், தக்காளி விதை, பாப்பாவோட கிளிப்பு, இதெல்லாமே உள்ள வச்சிருப்பாங்க. அதுல அவசரத்துக்கு போட்டு வச்சிருப்பா. அப்படியாட்டு இருக்குது எல்லாத்தையும் நான் பத்திரமா வந்து வச்சுப்பேன். ஆமா, குப்பையா இருந்தாலும் பத்திரமா. ஒருத்தங்க 15 வருஷமா வீட்டுக்குள்ள குப்பை போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தாலும் இருக்கும் உள்ள. இதுலயே 2 சிப்பா? ஏய், இதுல என்னென்னமோ இருக்குது.
என்னது சாமி வைப்பாங்க என்னது வண்டிக்கார மறையில மறந்துட்டு இது என்னது இந்த பிரிவுத்து கடிக்கிறதா அது என்ன ஒரே மாதிரி பாட்டில் எல்லாம் அப்படி இருந்தா அப்புறம் நாங்க டிசைன்ல விடுங்க பாட்டில் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணி விடுங்க ஆனா ஒரே மாதிரி இருக்குது அப்புறம் நாங்களும் எடுத்துக்கண்டு நாங்களும் மருதாடிதான் அரைச்சு வைப்போம் மருதாடி அரைக்கிறதுக்கு முடியல அது வச்சா லேட்டா ஆகுதாமா உடனே போய் கை கழுவோம் இல்லாட்டி இதா இருந்தா வச்சு காய வச்சு அப்படின்றாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஒரு வளையல் கிடக்குது பாப்பா வளையல் அடக்குது இதெல்லாம பேக்கில் வச்சிருப்பீங்க அப்புறம் என்ன இதுல என்ன இருக்குன்னு தெரியும் இன்னொரு குப்பையில ஆஸ்பத்திரியும் போவ இடையிலயும் தெரியாம பிச்சு போட்டா பாருங்க மக்களா இது பேக்குனாரால சொல்ல முடியுமா பேக்குல என்னென்ன கிடக்குது பாருங்க எறும்பு பவுடரா இருக்குது எறும்பு பவுடர் தான் மருந்து எடுத்து போட்டுருப்பா இது மாதிரி மருந்து எடுத்துட்டு எடுத்து போடுறது இதெல்லாம் என்ன பேனா குச்சி அம்மாவை சொல்லுவாங்க எங்க அம்மாவை சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன சொல்லுங்க இது தெரியல குத்தரை குச்சியான்றது அது பேனா குச்சி பாருங்க பேனா குச்சி பாருங்க போற பக்கம் நாலு பேர் ஆட்டோகிராஃப் கேட்பாங்க அதுக்கான இத்தனை வேணா ஆட்டோகிராஃப் கேப்பாங்க இப்படி போடணும்ல எனக்கு 1008 வேலை இருக்கு என்ன இது திண்ணப்ப போற பக்கம் காத்துக்கர் பண்டிருந்தாரு அது நெத்தியில வச்சு போற சீந்து போச்சு நெத்தியில வச்சு மழை வந்து அழிஞ்சிச்சுன்னா அதனாலதான் இந்த காலத்துல வந்து இதுவும் முக்கியம் எங்க போனாலும் கூடவே வருதுங்க நாங்கெல்லாம் ஒண்ணுமே குழந்தைய எடுத்துட்டு போறீங்க எதுவுமே எடுத்துட்டு போக மாட்டா பால் புட்டி ஒரு தண்ணி பாட்டில தான் கிடக்கு ஆஸ்பத்திரி எடுத்துட்டு போவ ஒரு குடும்பம் நடத்தலாம் ஒரு பக்கம்
வீடு கிடைச்சா கூட அப்படியே குடும்பம் நடத்தி மினி பீரோ. எங்க அம்மா மாதிரி மணி பர்ஸ் மட்டும் கொண்டு போகிறது கைசு. அது என்னங்க பண்றது இந்த காலத்துல இந்த இத்தனை பிள்ளைங்களை பேத்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் எத்தனை பிள்ளை இங்க ரெண்டு நிக்குது இங்க நாலு எங்க ஒரு குட்டி நிக்குது ஒண்ணு பக்குட்டி நிக்குது பாருங்க அது ஒண்ணு பத்து பிள்ளைக்கு சமம் இது இருபது பிள்ளைக்கு சமம் அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிருங்க அப்படியே பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. பாய்.